ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து திருச்சி பிளாகில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் டெம்பிளுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதுதாங்க உள்ள போறதுக்கான கோபுரம். பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நான் முதல் தடவையா உள்ள கோயிலுக்குள்ள போறேன். நிறைய வாட்டி ஸ்ரீரங்கம் வந்திருக்கேன், ஆனா கோயிலுக்கு போற சந்தர்ப்பமே அமையல. இந்த வாட்டி தான் முதல் தடவையா நான் கோயிலுக்கு போறேன். ரொம்ப அழகா இருந்துச்சு வெளியிருந்து பார்க்கவே. இங்க பாத்தீங்கன்னா வெளியவே யானை நின்றுட்டு இருந்துச்சு. சரி, முதல்ல அங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானை கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். எங்க பாப்பா கொஞ்சம் பயந்தா. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இங்க வெளியவே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா செப்பல் ஸ்டாண்டு வச்சிருக்காங்க. நாம இங்க வந்து செப்பல் விட்டுட்டு உள்ள போலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே சுற்றளவு அதிகமாக உள்ள பெரிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரங்கநாதர் கோயில் தாங்க. இது வந்து 155 ஏக்கரில் வந்து இந்த கோயிலோட வந்து அமைச்சிருக்காங்க. மாஸ்க் போட்டிருந்தாலும் சானிடைசர் கொடுத்துட்டு அப்புறம்தான் நம்மளை உள்ள அலோவ் பண்ணுறாங்க. மாஸ்க் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள போனதும் நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு. நாங்கள் வந்து அப்படியே உள்ள போனோம். மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்க்க. நம்ம உள்ள போய் தான் டிக்கெட் வாங்கிக்கணும். ஆக்சுவலா ₹250 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட்டுன்ற மாதிரி வச்சிருக்காங்க. நாங்க வந்து அந்த டிக்கெட் வாங்கி தான் போனோம். ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது, ஒரு நாள் தான் டைம் இருந்ததுன்றதுனால. இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருந்ததால அந்த டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் போனோம். இங்கே வந்து போகிறதுக்கான வழியெல்லாம் அந்த போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க.
இங்கே கோவிலோட டைமிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அலௌட் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே கேமரா வந்து அலௌடு கிடையாதுங்க. நம்ம போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே மட்டும்தான் கேமரா ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே வெளியவே பிரசாதம் கொடுக்குறாங்க, வேணா நம்ம வாங்கிட்டு வரலாம். அந்த கோயிலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பிரம்மாண்டங்க. அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கறதே ஒரு ஒரு தனி அழகு தான். வெளியே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து சில சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டுருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்மளை வந்து வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் அப்படின்ற மாதிரி டிக்கெட்டு. சரி, அங்கே தான் போயிட்டுருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனை கோபுரமும் சூப்பராக தெரியுதுங்க. மொத்தம் 21 கோபுரம் இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அம்மா கூடவே வா. சூப்பராக இருக்குல்ல. எல்லா கோபுரத்தையும் நீங்கள் சூப்பராக பார்க்கலாம் மேலேருந்து. அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கோபுரம் தெரியும், தங்க கோபுரம் இருக்கு. இந்த அத்தனை கோபுரமும் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பெயிண்ட் அடிப்பாங்களாங்க. பாருங்க வெள்ளை கோபுரம். விஷ்ணு கோயில் இந்தியாவில் பெரிய கோயில், 156 ஏக்கர், 54 கோயில், 21 கோபுரம், 7 மதில் சுவர். அந்த தங்க கோபுரம் 7ஆம் நூற்றாண்டு கட்டினது, 350 கிலோ உள்ள பெருமாள் படுத்துக்கிட்டே பக்கம் தெற்கே நோக்கி தான் பார்க்குறாரு. இங்கிட்டு காவேரி, இங்கிட்டு கொள்ளடம். ஏசியாவிலே அது பெரிய கோபுரம், 73 மீட்டர். அது வெள்ளை கோபுரம். இந்த ஒயிட் டவர் கோபுரம் வெள்ளை கோபுரம், வெள்ளையம்மா கோபுரம் 14ஆம் நூற்றாண்டு, 44 மீட்டர். எல்லா கோபுரையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போனோம். எனக்கு இந்த கோயில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க.
அது இந்த வாட்டி நிறைவேறிடுச்சு. நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் போனப்ப. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மாரியம்மனுங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உருவ பொம்மை, கண், அந்த மாதிரிலாம் ஸ்டீலில் அந்த மாதிரி வச்சு விற்றுட்ருப்பாங்க. நம்ம எதாவது வேண்டிக்கிட்டு, எதாவது உடம்பு சரியில்லைனாலும் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு அந்த உருவ பொம்மையை எடுத்து நம்ம உண்டியில் போட்டோம்னா சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால வேறு வழியாக தான் விட்டுட்டு இருந்தாங்க பின்பக்கமாக. பார்த்தீங்கன்னா அதை இங்கே தான் வேலை நடந்துட்டுருக்கு. இங்கேயும் உள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா அலௌடு இல்லை. சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. அப்படியே அம்மனை நேர்லேயே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. உள்ளேயே பார்த்தீங்கன்னா விபூதி, மஞ்சள் குங்குமம், அப்புறம் இங்கே வந்து எலுமிச்சை மலை கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு தரிசனம். இப்போ அடுத்து நாம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்துல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா, எடுத்து வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரோடு வந்து பேரலலாக போகும். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் தாங்க போகிறோம். இது வந்து ஜெயலலிதா அம்மா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 2015 இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ஏசியாவிலே மிகப்பெரிய பட்டர்ஃப்ளை பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. 35 ஏக்கர் பரப்பளவுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதவங்களுக்கு வந்து வீல் சேர் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் தான் இந்த பார்க் இருக்கு. இந்த பார்க்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் பற்றி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சின்ன அருவி மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதை மாதிரி அங்கங்கே அங்கங்கே நிறைய அதோடய ஃபேமிலிஸு, அப்புறம் அந்த லைஃப் சைக்கிள், அதை பற்றின நிறைய பிக்சர்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க.
இது வந்து இந்த இடத்துக்கான மேப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேப்பை பார்த்து நம்ம வந்து போய்க்கலாம். திருச்சியிலேருந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா எத்தனை பேர் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மாதிரி இருக்குது. நம்ம ஃபுல்லாக நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா பெரிய இடம் அப்படின்றதுனால. இந்த ட்ரெயினில் உட்காந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்மளை கூட்டிகிட்டு வராங்க. இதுக்கு நம்ம வந்து டிக்கெட் வாங்கிக்கணும். அங்கேயே உள்ளே வந்தோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் பார்க்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் நம்மளை ஏற்றிப்பாங்க. இறக்கி விடும்போதே என்ட்ரன்ஸில் இறக்கி விட்டுருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மயிலெல்லாம் இருந்துச்சு, கூட்டமாக இருக்கிறதுனால கிட்ட வரலையாம், இல்லைனா வந்து யாராவது அப்படியே தீனி கொடுத்தா வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போகுமா. மயில் நிறையா இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கு. அந்த நடப்பாதையும் ரொம்ப நீட்டாக நல்லா இருந்துச்சு, நல்லா நடந்து போகலாம். நடக்க முடிஞ்சவங்க வந்து நல்லா நடந்து போய் ஒவ்வொரு இடமும் நிதானமாக பார்த்துட்டு அப்புறமா போகலாம். அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி போகலாம். அந்த பட்டர்ஃப்ளையோட அந்த ஃபுட் செயின் பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க. நடந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து நடக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குங்க வந்தீங்கன்னா. பட்டர்ஃப்ளை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே நடந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, பட்டர்ஃப்ளையோட அந்த ஃபுட் செயின் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்களாம் உள்ளார. ஸோ நடந்து போனீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃபுட் செயினை பற்றி. நம்ம எங்கே இறங்கணுமோ அங்கே இறக்கி விட்டுறாங்க. நம்ம இல்லை நான் என்ட்ரன்ஸ்லேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. அங்கங்கே அங்கங்கே அந்த சின்ன சின்ன ஹட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு. உள்ளேயே போட்டிங் எல்லாமே இருக்குது, உள்ளே ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே வந்தாங்கன்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
நல்ல ஒரு பெரிய பார்க்குங்க அது. அவ்வளோதாங்க, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த திருச்சி விலாகை வந்து பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.